Pero, viene con el idioma. ஹாய் டாட் லேக்கங்கமா இருக்க இங்க தான் பா சந்தே கூட இருக்கேன் என்னமா பண்ணிட்டு இருக்கேன் குரூப் ஸ்டடிஸ் பண்ற முக்கியமான விஷயமா கொஞ்சம் உடனே வா சரி டாட் உடனே வரேன் ப்ளீஸ் டா சாரி டா செல்லம் இன்னைக்கு உனக்கு லக் இல்ல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் குச்சு கதை Bye. இன்னைக்கு மிஸ் ஆயிட்டாலே. Bye. My words of love with your name on Nice. What a beautiful place. Mind blowing, Mahesh. Huh. Do you know how to do it? No matter. Hey. Hey. நீங்க இந்த கல்யாணத்துல நிறைய சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு மகேஷ் அடி பாவி மாப்பிள்ளைய மாத்திருக்கலாம் தோணுதா இல்ல மகேஷ் திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால சென்னையில என் கூட தங்கியிருந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரை கூப்பிட முடியாம போயிடுச்சு அதான் நாளைக்கு அவங்கள பார்த்தனா கண்டிப்பா கேட்பாங்க என்ன சொல்ல போறேன்னு தெரியல I feel so bad இவ்வளவுதானா
ஹனிமூன் முடிச்சு திரும்பினதும் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஏய் சொல்லு பையா டின்னர் போலாம் சொன்னமா கேடி மகேஷ் இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் நெருங்கிட்டா என் ஃப்ரெண்ட் ஆனந்த் இருக்கான்ல அவன் மாமாவுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன் சும்மா அசந்துடுவேன் பியூட்டிஃபுல் ஐலாண்ட் தீவுக்குள்ளியா ஆமாடா so nice so romantic தீவுக்குள்ள தனி கெஸ்ட் ஹவுஸ் ஆமா ஏன் பயமா இருக்கா பயமா எனக்கா நான் மிஸ் துணிச்சல இல்ல ஆமா மாமா பாப்போமே பாக்கதானே போறீங்க நானே வரட்டுமா ஏய் வெயிட் வெயிட் ஓகே கம் ஆன் பேபி ஐயோ மோனிகா பாத்து வா இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஓகே பியூட்டிஃபுல் பிளேஸ்ல யா லாட் ஆஃப் பிரைவசி ஆல்சோ ஹே மோனிகா அங்க பாரு ஹே காட் வெரி நைஸ் நா வெரி கிரியேட்டிவ் ஐடியா ஆனந்தோட மாமா ரொம்ப ரசனையான ஆளு தான் வாங்க மோனி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹனிமூனை கொண்டாடுறது தான் என்னோட கனவு தெரியுமா you are going to enjoy this place wow ஐயோ இவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க very traditional யா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இல்லல Very beautiful, Mahesh. Wooden work. Wonderful glass. Beautiful, aren't you? Yeah. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, Mahesh. I really love this place. அட்மாஸ்பியர் அமைதியா இருக்குல்ல இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா ஏ பிரைவசி இருக்கா அந்த பக்கம் போலாமா ஏய் கம் ஹியர் இந்த சமயக்காரன் எங்க போய் தொலைஞ்சான் திடீர்னு ஆலையை காணுமே எனக்கு ஸ்விம்மிங் பண்ணும் போல இருக்கு such a beautiful swimming pool yeah wow இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் மறக்க முடியாத நாள் மகேஷ் கொட்டிச்சு
கொஞ்சம் இருக்கு. அவ்வளவு அவசரமா? இருக்காது அப்படின்னு. எங்கும் காதலின் வாசமா.
வாட்ச்மேன் கருப்பன். யார் மகேஷ்? ஆனந்த் ஐயா சொன்னார் ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க. என்னடா டேய் மச்சான், எப்படிடா இருக்க? ஹாப்பியா? இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா விட மாட்டீங்களே. விஷயத்துக்கு வா. சாரிடா மச்சான், ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை கொடுக்க மறந்துட்டா. அதோ மறந்துட்டல, இப்ப ஏன்டா ஞாபகப்படுத்தி இம்ச பண்ற? அவசரப்படாதடா. ஹேய், என்னடா அது? எந்த நேரத்துலயாடா? அது ஒரு மாதிரியான மேட்டர்ரா. ஒரு மாதிரினா? சம எஃபெக்ட்டடா. அத சாப்டா ஹனிமூன் டபுள் ஹாப்பியா இருக்கும்டா. டேய், நயாகரா மாதிரி பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுக்குடா? வருது இந்த நேரத்துல எப்ப கூப்பிடுறது வ்யவஸ்த இல்ல. டேய், புரியாம பேச ஆரம்பிச்சி. அங்க லோக்கல்ல சுமன் இருக்கல்ல, அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அக்கறையில உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, உடனே போய் வாங்கிக்க, மிஸ் பண்ணிடாத. டேய், இந்த நேரத்துல நான் எப்படா போறது? இந்த நேரத்துக்கு தான்டா அது. அவ வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கடா, கொத்துவாட. அவ புரிஞ்சுக்கடா மச்சான், இப்பதான் அப்படி இப்படி நான் ஆரம்பிச்சிருக்கேன். சதி பண்ணாதடா. பேசி பேசி நேரத்து வீணாக்காதடா. ஆனந்த் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்மா. ஸ்பெஷல் கிஃப்டா? ஸ்பெஷல் தான். அது எப்படி உன்கிட்ட? நான் போய் வாங்கிட்டு வந்துறேனே. ப்ளீஸ் டா சொல்லு மகேஷ். நான் போய் வாங்கிட்டு வந்துறேனே. அது வரைக்கும் சஸ்பென்ஸ். நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் ப்ளீஸ். இந்த நேரத்துல அது என்ன தனியா விட்டுட்டான்? நீ தான் மிஸ் துணிச்சலாச்ச பேபி. ஏ ப்ளீஸ் டா, சீக்கிரமா வந்துருவானா?
சாரி, ஆனா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் பத்திரமா வந்துடணும். ஏய், உன்ன விட அவசரம் எனக்குடி, சீக்கிரம் வந்துடுற. நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இரு, அதுக்கப்புறமா வந்து வந்துடுற. அப்படி என்ன ஸ்பெஷல் கிஃப்டோ? போட்டுக்காரன் இருப்பானா? சரி, போய் தான் பார்ப்போம். அண்ணே, அண்ணே, போட் எடுங்க சார். என்ன சார், அதுக்குள்ள வந்துட்ட? அவசரமான வேலை, உடனே போயிட்டு வந்தலாம். என்ன சார், நிம்மதியா குடிக்க விட மாட்டேன்றியா? போன உடனே வந்துடலாங்க. போன போகலாம் சார். ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. என்னண்ணே, போட்டை சரக்கு கடையா மாத்திட்டீங்க போல இருக்கு. இதை கேக்குறீங்களா? ஸ்பீடா போட் ஓட்டுனதுக்கு ஒரு புண்ணியம் கொடுத்தது சார். சும்மா நச்சிருக்கு சார் அடிச்சா. பார்த்தாலே தெரியுது. Thank you.
மோனிகா, மோனி, மோனிகா, மோனிகா, என்னாச்சுமா? என்னாது? மகேஷ், பயப்படாதரா. என்னை யாரோ தோருத்திரும். யாரு? வாச்மேன்! வாச்மேன்! எங்கேயா போய் தொலைஞ்ச? நீ பயப்படாதடா, நான் வந்துட்டேல. பயப்படாத, நான் இருக்கதா. இனிமே விட்டுட்டு எங்கேயும் போகாத மகேஷ். வாட்ச்மேன், பிளீஸ். நான் எங்கேயும் போலடா, அவன் கூட தான் இருக்கேன். வேண்டாம், அவனை கூப்பிடாத. வாட்ச்மேன் வாட்ச்மேன் எவ்வளவு வாட்டி கூப்பிட்டேன், ஆனா அவன் வரவே இல்ல. ஒருவேளை யோ, எங்கயா இருந்த? இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தனா? நான் கூப்பிட்டு கேட்கல உனக்கு. இங்க நாம தான் இருக்கமா, வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்ல. அப்ப கதவு திறந்து யாரையா? நான் தான். அம்மணி பயந்து சத்தம் போட்டு ஓடிச்சு. என்ன ஏதுன்னு கேட்க நான் தான் தட்டினேன், திறக்கவே இல்லை. திரும்பி வந்துட்டேன். காவலுக்கு இருக்கேன்ல, கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க. சரி வாமா, பயப்படாது. ஒண்ணுல வா, வாமா. சரி விடுமா, நான் தான் உன் கூடவே இருக்கல, ஏன் பயப்படுற? ஜாலி முடுக்கு வாமா. சும்மா மகேஷ், உனக்கு என்ன தெரியும்? உயிர் போய் உயிர் வந்திருக்கு தெரியுமா? இங்க நாம மட்டும் தான் தங்கியிருக்கோமா, இல்ல வேற ஏதாச்சும் பேய் பிசாசு தங்கியிருக்கா? என்னடா சொல்லும், ஏன் கண்டபடி கற்பனை பண்ற? நான் உன கண்டபடி கற்பனை பண்ணல, நடந்ததை தான் சொன்னேன். ஏய் ப்ளீஸ் அம்மோனி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. மகேஷ் ப்ளீஸ் Try to understand me. நான் வாங்கிட்டு வந்தோம். சகோரவா வறுத்தெடுக்கிறாள். போன ஜென்மத்தில் ரொம்ப பாவம் பண்ணியிருக்குமோ, பஞ்சியும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊற்றிட்டானுங்க. இது ஒன்று தான் குறைச்சல்,
ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கும் வேஸ்ட் நைட்டாக போடுச்சு. கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்குது. மகேஷ், ஹே, குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். சாரிடா மகேஷ். எதுக்கு? நேத்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆயிடுச்சுல. அது கூட பரவாயில்ல, ஆனா நீ நேத்து ராத்திரி அலர்ன சத்தத்துல ரொம்ப பயந்துட்டேன். தயவு செஞ்சு இப்படி கத்தாதமா. விளையாடுது மகேஷ். இங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கு. அது என்னையே துரத்துதோன்னு பயமா இருக்கு மகேஷ். சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன சிரிப்பு? ஹே, இது கம்ப்யூட்டர் யுகம்மா. காத்து கற்பனை வீண கற்பனை பண்ணி மனசு குழப்பிக்காத. ஹே, போனே. என்னடா சொல்லும், கோமா இருக்கியா? இந்த பிரஷ் ரெடி ஆயிட்டு வா. சும்மா கிண்டல் பண்ணண்டா.
ராத்திரி நடந்ததெல்லாம் சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறான். இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? என்ன வாட்ச்மேன், காஃபி சாப்பிட்டீங்களா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பார், இதே என் வீடா இருந்திருந்தா ரெண்டு காஃபி சாப்பிட்டிருப்பேன். நான் வந்த நேரம் சமையல்காரன் கூட திடீர்னு காணாம போயிட்டான். எந்த சமையல்காரன்? நம்ம சமையல்காரன் தான். எப்ப பாத்தீங்க? ஹோ, நேத்து நீ இருக்கலையா? நாங்க வந்தப்ப அவர் தான் வீடு ரூம் எல்லாம் சுத்தி காட்டினாரு. ஹோ, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? சமையல்காரன் சண்முகம் செத்து 6 மாசம் ஆச்சு. சண்முகம் ரொம்ப நல்லவன். இந்த வீட்டு மேலையும் முதலாளி அம்மா மேலையும் ரொம்ப பாசமா இருப்பான். 10 வருஷமா இங்கேதான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால அப்பப்ப வந்துட்டு போவான். நீங்க பயப்படாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன். அம்மணி கிட்ட சொல்லிடாதீங்க, பாவம் சின்ன பொண்ணு பயந்துற போகுது. என்ன தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? சட்டையில பயப்படாம சொல்லு. இருக்கு ரத்தம், அங்க பாரு. எங்க? அங்க பாரு. எங்கடா? எங்கடா சொல்ற? என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல, உனக்குதான் புரிய மாட்டேங்குது. அங்க ஒண்ணு இல்லடா மோனி. முதல்ல ஹனிமூன் முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லாம இல்ல, ஆனா ஆசை விட பயம் அதிகமா இருக்குடா. பிளீஸ் மகேஷ், இந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம். அப்பதான் நம்ம லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். இல்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் பாக்கலா கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்டா அதெல்லாம். ஏன் மகேஷ், உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம்டா, இத விட வேற நல்ல லொகேஷன் கிடைக்காதுடா. மகேஷ் ப்ளீஸ் டா. ஒரு டூ பாடு சுத்தி நிற்கிறது தனிமை தானடா.
உங்களுக்காக போட்டுக்காரங்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன். இவன் நல்லவனா கெட்டவனா புரிஞ்சுக்க முடியலையே. இந்த சாப்பாடு ரொம்ப தேவைப்போ. எனக்கு ரொம்ப பசி. என்ன வேண்டி வந்திருக்கான்? எனக்கு தான் பசிக்குது. அது வேற பசியா இருக்கும். உட்காருங்க சார். சுடு சுடு இட்லி இந்தா. இத மட்டும் கரெக்டா செய்வீங்களா? ஏ நீயும் சாப்பிட. வேணடா. ஏ பசிக்கலையா? பசிக்குது ஆனா வேணாம். உனக்கு எப்ப பசிக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. சரி நீ சாப்பிடு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். போது போது போது. சீக்கிரம் வாண்ணா. சாப்பிடாம கூட வெயிட் பண்றான்.
ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கான். என்னால நம்பவே முடியல மகேஷ். சின்ன வயசுல கார் ஓட்டுவான், நல்லா டிரைவ் பண்ணுவான். இப்ப போய் எப்படி மரத்துல மோதே, என்னால நம்பவே முடியல மகேஷ். அதுவும் இல்லாம பத்து நாளைக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. சரி விடுமா, அவ ஓவர் ஸ்பீடா போயிட்டு பேலன்ஸ் இல்லாம இடிச்சிருப்பா. இல்ல மகேஷ், அவ ஸ்பீடா போனால நல்லா கண்ட்ரோலோட ஓட்டுவா, எனக்கு தெரியும். முனி ரிலாக்ஸ்டா, நீ டென்ஷன் ஆகி மத்தவங்களை ஏன் டென்ஷன் ஆக்குற? முனி, ஆக்சிடென்ட்லாம் சாதாரண விஷயம்டா. எது சாதாரண விஷயம் மகேஷ்? நான் எது சொன்னாலும் உனக்கு சாதாரணமாவே தெரியுதுல்ல? யாரோ என்ன துரத்துற மாதிரி இருக்கு. பட படன்னு கதவு தட்டுறாங்க. ஜன்னல பார்த்தா ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. ஹே மோனி, இப்பவே கிளம்பணுமா? சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு மகேஷ். நான் சொல்றத நீ கேளு. ஹே, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஐ மீன் ஹஸ்பண்ட் யார்? நம்ம இவ்வளவு தூரம் எதுக்காக வந்திருக்கோம் தெரியாது. காதலிக்கும் போது உங்க அப்பனால பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால தான் நீ பிரச்சனை. தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசாத. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியா பேசுற நீ? மூணு வருஷமா எங்க அப்பா அம்மா கிட்ட போராடி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த வாழ்க்கையை ஜாலியா அனுபவிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? என்னால முடியலடா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் மகேஷ். இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்காது, ஃபர்ஸ்ட் டேயும் நடக்காது. அதுக்கு இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். வாட்ச்மேன், நாங்கள் உடனே ஊருக்கு கிளம்பணும், போட்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இவன் வேற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் சொல்லுமா. மோனிகா, எப்படிமா இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம்மா. ஏமா, குரல் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? மா, உனக்கு ஒன்று தெரியுமா, என் ஃப்ரெண்டு லேகா
இறந்துட்டம்மா. லேகாவா? இல்லம்மா, இறந்தது திவ்யா. என்னம்மா சொல்ற? திவ்யாவா? ஆமாம்மா, திவ்யா தான். லேகா இல்ல. இல்லம்மா, இறந்தது லேகா. இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட் செல்விய மார்க்கெட்ல பார்த்தேன். அவதான் திவ்யா இறந்த விஷயத்த சொன்னா. உன் நம்பரை கூட கேட்டா. நான் தான் மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சு பாருன்னு உன் நம்பரை கொடுக்கலம்மா. அடா, செல்வியோட நம்பரை நான் வாங்கி வச்சுக்கமா. மா, அவன் நம்பர் என்கிட்ட குடுமா. குறிச்சுக்கோமா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஏய் செல்வி, நான் மோனிகா பேசுறேன். திவ்யாக்கு என்னாச்சு? மோனி, திவ்யா கடல்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டடி. உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியல. உங்க அம்மாவை எதிர்த்தா மார்க்கெட்ல பார்த்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, உன் லவ் ப்ராப்ளத்தினால உங்க அப்பா உன் மொபைல் உடைச்சது, உன் ஆபீஸ் போக விடாம தடுத்தது. அது மட்டும் இல்ல, நீ பட்ட அத்தனை கஷ்டத்தையும் சொன்னாங்க. முனி, திவ்யாவோட டெத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அவ சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அது ஒருவேளை பெரியா இருக்குமோன்னு அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. ஆனா அவ அவங்க அப்பா அம்மா நம்பாம அவளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. பாவண்டி திடீர்னு செத்துட்டா. போன வாரம் நம்ம லேகா அவளும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா. அவளும் தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு அவங்க வீட்டுல சொல்லியிருக்கா. அவங்க வீட்லயும் அதை நம்பல. மோனிகா, உன்னை கவனிச்சியா? அந்த ரூம்ல தங்கி இருந்ததுல நீயும் பவித்ராவும் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கீங்க. நீ பவித்ரா பாத்தியா? இல்லப்பா, நான் பெங்களூர்ல இருக்கேன். அவளுக்கும் கால் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. முனி, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. உன்கிட்ட அவ நம்பர் இருக்குல்ல, கொஞ்சம் கூட நோட் பண்ணிக்கோ. சொல்லு. 4666 டேக் கேர்டா. ஓகே, தேங்க்யூ, பாய். ஏய், திவ்யா பவித்ரன் என்னமோ சொல்ற, யாருக்கு என்னாச்சு? சம்திங் ராங் மகேஷ். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கேக்குறதெல்லாம் பேட் நியூஸ், பாக்குறதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான், திவ்யா, பவித்ரா, லேகா, எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அதுல ரெண்டு பேர் செத்துருக்காங்க. நடந்திருக்குமோ? இங்க இருந்து அக்கறைக்கு போக வேற வழியே இல்ல. அப்புறம் நாங்க எப்படி தான் போறது? இன்னைக்கு ஒரு நைட் இங்க தங்கி தான் ஆகணும். மகேஷ், வாட் எ கிராப்.
Kacha Mango Bite wishes you a happy children's day. Horlicksin iniya kulandigal dina nalvaazhthukal. ரகசிய கனவுகள் ஜல் ஜல் என் இமைகளை கழுவுது சொல் சொல் இளமயில் இளமயில் ஜில் ஜில் என் இருதயம் நழுவுது செல் செல் கதவு திறந்து கிடந்தா வர முடியாதா? இருட்டில் பயந்துருவீங்கன்னு மெழுகவத்தி கொண்டாந்தான். டார்ச்சு அலமாரியில் இருக்கு, வேணும்னா எடுத்துக்குங்க. டார்ச் எங்க இருக்குன்னு சொன்னாரு? இந்த அலமாரி நினைக்கிறேன். சரி வா, சூட் கேஸ் எங்க பார்த்தேன்னு சொல்லு. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? இங்கதான் பாத்தியா? கண்ணால பார்த்தேன், இங்க இதே இடத்துல இருந்தது. பார்த்தா அப்புறம் எங்க போச்சு? இது வெறும் டஸ்ட்மா, கைரேகலாம் எதுவும் இல்லையே. இல்ல, இங்க இங்க நான் பார்த்தேன். இங்க பார்த்த உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கடா? இல்ல மகேஷ், இது ஒரு கை இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒண்ணுமே காணுமடா. போட்டு மனச குழப்பிக்காதரா, அங்கதான் எதுவுமே இல்லையே. பசிக்குதுரா, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ற ப்ளீஸ். அந்த ப்ளூ ஷர்ட், அதே சூட்கேஸ் இங்க எப்படி வந்துச்சு? இங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கா? மரத்துல சட்டைய பார்த்தங்கிறா, ஜன்னல்ல உருவத்தை பார்த்தங்கிறா, தோட்டத்துல சூட்கேஸ பார்த்தங்கிறா. நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலே. இதெல்லாம் சமையல்காரனுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்குமோ? ஆனா அவன் ரொம்ப நல்லவன் வாட்ச்மேன் சொன்னானே. நானும் எவ்வளவு நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது? எது எப்படியோ விடிஞ்சதும் முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும்.
பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன சந்தோஷமா இருந்தோம்.
ஏய் என் பிரேசர் எங்கடி குடுக்கட்டி என்னடி பண்ணுவே கேட்டுடுவியா நீ வேற இவ ரொம்ப டென்ஷன் பாத்திடி கைய விட்டு கழட்டினாலும் கழட்டிடுவா நீ ஏன் கேட்டி தானே லூசு மோனிகா ரொம்ப நல்லவடி அடி பாவீங்களா பிரேசியஸ் கூட மாத்திப்பீங்களா அடி நீ வேற லேக விட்டா புருஷனே மாத்திருவா ஏய் வேண்டா உன்னை பத்தி எனக்கு தெரியாது உன் லீலை கிளவுத்து விட்டேன் நீ தாங்க மாட்ட ஓகே 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 ஒரு பிராக்காக நம்ம மானத்தை நம்மளே கப்பல ஏத்த வேணாடி ஐயோ சரி நான் போய் பேக் பண்றேன் ஏ திவ்யா என்னடி இவ பேக்கிங் பண்றதுல குறியா இருக்கா ஏய் அவ வில்லேஜ் பார்ட்டி சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் செய்யற மாதிரியா இருக்கா இவ எப்படா லீவ் வரும் எப்படா ஊருக்கு போலான்னு இருக்கா ஐயோ ஏய் என்னடி தெரியும் உங்களுக்கு என்ன பத்தி நான் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும் எங்க அம்மா அப்பா பார்த்து 3 மாசம் ஆச்சு தெரியுமா ஏய் எங்க மம்மி டாடிய பார்த்து 1 இயர் ஆயிடுச்சு நான் உன்ன மாதிரி ஃபீல் பண்றேனா பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் பண்ணோமா லைஃப் என்ஜாய் பண்ணோமா இல்லாம எதுக்குடி தேவையில்லாம மம்மி டாடி ஐயோ கடவுளே ஏய் உங்க கிட்ட எல்லாம் சொல்லி லூஸ் பாக்குறாங்க என் மானம் போகுது என்னாச்சு கைய விடுங்க என்னாச்சு மானம் போகுது என்னாச்சு உனக்கு இல்ல மானம் அதை அடிச்சோம்னா அடையாளி விடுவாமா யார பார்த்து என்ன கேள்வி கேட்க ஏல ஒரு கடையில 10 வருஷம் வேலை பார்த்தா மாச சம்பளம் தெரியுமா 5 ரூபா அப்படி கஷ்டப்பட்டு இப்பதான் கடை வச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கேன் நான் சாப்பிடுதேன் ஏய் உனக்கு ஏண்டா கட்டல இன்சூரன்ஸ் அது தள்ளி வச்சிருக்கியா அது மாபனா மச்சானா மார்க்கெட்ட பேல மார்க்கெட்ட பேல அண்ணாச்சி உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஆவேசப்படுறீங்க அப்படி நான் என்ன சொல்ல கூடாது சொல்லிட்டேன் உசுறு போனதுக்கு அப்புறம் வர காசு அதை வழக்கம் போல கண்ணை மூடிட்டு ஒரு நம்பர் போட்டேன் 50 வயசு தாத்தா ஒருத்தர் மாட்டினாரு 50 வயசு தாத்தாவா ஏய் நீ திருந்தவே மாட்டியா இத கேளு அந்த தாத்தா சொல்ல விட்டதுல என் மொபைல் போனே நஞ்சிச்சுனா பாத்துக்கோ இன்சூரன்ஸ் தானே கேட்டோம் அதுக்கே அண்ணாச்சு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு சரி ஓகே 2 மாதத்தில் 1000 பாலிசி பிடிச்சிட்டா ஏரியா மேனேஜராக ப்ரமோஷன் வாங்கி தரேன் ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னார் ஆனால் போகிற போக்க பார்த்தா ஏஜென்ட் வேலையே நிற்காது போல இருக்கேன் ம் பார்க்கலாம் அட மணி 5 6 மணிக்கு அந்த சாஃப்ட்வேர் மேடம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களே மிஸ் பண்ணவே கூடாது ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பணும் ஓகே எனக்கு நிறைய ஆரம்பிச்சிட்டாளுங்களா வாங்கடி ஏய் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே நேற்று யதார்த்தமா நான் ஒரு நம்பர் போட்டேனா அதுல ஒருத்த மாட்டினண்டி அவன் இன்சூரன்ஸ் ஏஜென்டா ஐயோ பாவண்டி அவன்
ஒரே ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சினாண்டி. குரல் வேற சின்ன பையன் மாதிரி இருந்ததா? நமக்குதான் இலகுன மனசாச்சே, உடனே கிளம்பி வடன்னு சொல்லிட்டேன். இங்கயா வர சொன்ன? ஆமா. அறிவு இருக்காடி உனக்கு, இங்க எதுக்கு வர சொன்ன? உன் லீலைகள்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்க வேண்டியதானே. ஏய் கம்மனரி, நம்ம ராகிங் பண்ணியே எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமா, எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க? 6 மணிக்கு. சாஃப்ட்வேர் மேடம், சாஃப்டா பேசி பாலிசி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, இவே எதுக்கு டென்ஷனாரா? இது அவனா தான் இருக்கும். இங்க லேக்கா மேடம். Come in. Okay. Hello insurance, I'm Lekha. Hello. Take a seat. Chha. Okkarunga sir. Thank you. மேடம், உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேதிக்கு எத்தனையோ கம்பெனிகள் வந்திருக்கு, ஆனால் எங்கள் கம்பெனியில் வேறு எந்த கம்பெனியுமே இல்லாத புது பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்சூரன்ஸ்ன்றதே 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் போடலாம். பர்டிகுலராக இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்க்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். நோ மேடம், தேங்க்ஸ். ஜஸ்ட் கம்பெனிக்கு. நோ தேங்க்ஸ் மேடம். சும்மா ட்ரை பண்ணுங்க. பழக்கம் இல்ல மேடம். படிக்கிட்ட போச்சு. எங்க கம்பெனில 500 ஸ்டாஃப்ஸ்க்கு பாலிசி போட போறா. வேணாமா? கண்டிப்பா வேணும் மேடம். இல்ல மேடம், have a drink. No madam, drinks பண்ற பழக்கம் இல்ல. Okay. மேடம், இன்னைக்கு மாட்டினடா. ஹே, ஹாப் பெப்சி. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இப்போ உங்களோட ஏஜுக்குன்னு நான் ஒரு பாலிசி சொல்றேன். ஒன் செகண்ட். இதை ஒரே சிப்ல ஃபுல்லா குடிச்சிட்டா உனக்கு 500 பாலிசியும் கேரண்டி. ஷியூர் மேடம். ஓகே, குடி பார்க்கலாம். எப்ப மேடம் பாலிசி போடுவீங்க? பாலிசி தானே. ஆமா மேடம், போட்டுட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். Hey, come on, yeah. Dance with me. Madam. 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 Hey, Leo. Come Thank you.
அது வந்து என்னாச்சு? ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பாரு. என்ன என்னடி ஆச்சு? ஏதாவது ஹெல்ப் பண்ணுமோனு போடி. அவ செத்துட்டாண்டி. எப்படி எப்படியாவது சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்டாடுமாச்சயமா செத்துடுவேன். என்னை எப்படியாவது காப்பாத்திடா மகேஷ். கூட்டிட்டு போகாத
திறமை வாய்ந்த இளைஞர்கள் அறிவியல் துறைக்கு வர வேண்டும் என்று இந்திய விஞ்ஞானி ராமசாமி வேண்டுகோள் விடுத்தார். கூவத்தில் இருந்து இளம் பெண் சடலம் அழுகிய நிலையில் இன்று மீட்கப்பட்டது. இறந்தவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் பவித்ரா என்பதும் அவர் காவல்துறை உதவி ஆணையர் மகள் என்பதும் தெரியவந்தது. சாப்ட்வேர் துறையை சேர்ந்த இளம் பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவது தொடர் கதையாகி வருவதால் காவல்துறை தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இந்த தொடர் படுகொலை சம்பவம் சென்னை மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்த வார இறுதியில் மத்திய ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய தெரிவித்துள்ளார். Oh!
சரி ஓகே சாரிடா மகேஷ் இது நடந்த எல்லா விஷயத்தையும் வாட்ச்மேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்டா கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கா போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ தான் அங்கே மோனிகா ஃபோட்டோ பார்த்தேன்டா போலீஸ் ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் ஏதோ விபரீதம்னு புரிஞ்சது விவரத்தை சொல்லி நான் போலீஸை கையோடு கூப்பிட்டு வந்தேன் உனக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணலன்னா லைனே கிடைக்கலடா வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணால் ரிங் போயிட்டு வந்துச்சு எடுக்கவே இல்லைடா ரிலாக்ஸ்டா இனிமே பயப்பட வேண்டியது நீ பேய் வேஷம் போட்டு எல்லாரையும் கொலை பண்ணா எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா நாயே தமிழ்நாட்டு போலீஸ்டா ஒன்னுடுவ தெரியும் சார் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும் நான் செத்துருந்தா ஆறு மாசம் ஆயிருக்கும் நம்பி இருக்கிற எங்க அம்மாவும் தங்கச்சியும் இந்நேரம் நடுத்தரத்துல நின்றுப்பாங்க ஒரே பையன் சார் சைட் அடிச்சா கூட வயசு புத்திய கெடுத்துருன்னு நெத்தில கொங்கு மத்திய நெஞ்சில லட்சியத்தையும் வச்சு வாழ்றவன் சார் கடுமையை உழைச்சி வாழ்க்கையில முன்னேற குறிச்ச தப்பா சார் ஒண்ணுமே சார் இவங்க ராட்சசிங்க சார் ராட்சசிங்க சாப்பிட்டு ஒருத்தம் இல்ல வேலை பார்த்துட்டான் கை நிறைய சம்பாதிச்சுட்டான் கலாச்சாரம் பண்பாடுல மறந்துருமா கேரியர் மட்டும் நல்லா இருந்தா போதாது சார் கேரக்டர் நல்லா இருக்கும் சார் ஆண்களுக்கு நிகரா பொண்ணுங்க போட்டி போடட்டும் முன்னேறட்டும் ஆனா என்னென்ன விஷயத்தான் ஒரு விவசாய வேணாமா தம் அடிக்கிறாள் தண்ணி அடிக்கிறாள் ராகிங் பண்றாளுங்க சிச்சி 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 சொல்லவே நான் கூசுது சார் இப்பெல்லாம் ரேப்பும் பண்றாங்க தப்பு செய்யறவங்க மட்டும் குற்றவாளி இல்ல அதுக்கு உடந்து இருக்கிறவங்களும் குற்றவாளி தான் கற்பு ஆண்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பொதுவானதுதான் அதை கட்டி காக்குறதுல ஆண்களோட பெண்களுக்கு அதிக பொறுப்பு அதுதானே சார் நம்ம தமிழ்நாட்டோட சிறப்பு அதை சீரழிச்சவங்களும் இதுவரைக்கும் நம்ம பெரிய வருஷம் பண்ணதோ கூட்டு No.